வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ராஜமௌலி டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர், ராம் சரண், அஜய் தேவ்கன் நடித்து வந்திருக்க ட்ரிபிள் ஆர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எத்தனையோ டாப் ஹீரோ படங்களை முதல் நாள் முதல் ஷோவே வேலை நிமித்தமாக பார்க்கணுன்ற கட்டாயத்தில் பார்த்துருப்பேன். அந்த ஹீரோட ஃபேன்ஸுனவோ அந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு பேசி தள்ளுவானுங்க, ஆனால் நான் தலையெழுத்தேன் தான் 100%-90% படம் பார்த்துருக்கேன். நானாக விருப்பப்பட்டு இந்த படத்தை முதல் ஷோவே பார்த்தாகணும். இந்த படத்தை எப்படியெல்லாம் எடுத்துருப்பாங்கன்ற ஒரு ஆர்வத்தை உண்மையிலே எனக்கு கிரியேட் பண்ண படம் இது. அதனால் ரொம்ப ஆவலாக போய் தான் இந்த படத்தை பார்த்தேன். பாகுபலின்னு ஒரு பிரம்மாண்ட படைப்பு, எல்லாருமே அந்த படத்தை கூட இந்த படத்தை கம்பேர் பண்ணியே தான் தீருவாங்க. ஆனால் நீ எப்படி தான் கம்பேர் பண்ணாலும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் படம் பார்க்க வந்த அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தி தேட்டர் விட்டு வெளியே சந்தோஷமாக அனுப்பணுன்றது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு. அந்த விஷயத்தில் ராஜமௌலி மறுபடியும் ஜெயிச்சிட்டாரு. தேட்டரில் படம் பார்க்க வந்த ஒருத்தர் கூட படம் நல்லா இல்லை அப்படின்ட்டு மூஞ்ச தொங்க போட்டே போல. படம்னா இதாய படம், மக்கள் டிக்கெட் கொடுக்குற காசுக்கு உண்மையிலே அவங்களெல்லாம் ஏமாற்றக்கூடாதுன்னு மனசாட்சியோட ரொம்ப நேர்மையாக படம் எடுக்கிற இந்திய சினிமாவில் இருக்க முதன்மையான டேரக்டர் யாருனா ராஜமௌலி தான். அதுக்காக அவரை பாராட்டலாம். இந்த காலத்தில் படமாக எடுக்கிறானுங்க, பட்ஜெட்டு தான் 100 கோடி 200 கோடி 300 கோடின்றானுங்க. அவ்வளோ பெரிய ஹீரோ அவர், அத்தனை கோடி சம்பளம் வாங்குறாங்க, இத்தனை கோடி சம்பளம் வாங்குறாங்கன்ட்டு என்னென்னமோ கதையெல்லாம் விடுவானுங்க. படம் ஆனால் சூறமொக்கையாக இருக்கும். இந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு படத்தோடைய ஹீரோ இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கணும், ஃபேமிலி சென்டிமெண்ட்னா அது எப்படி இருக்கணும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும், பாட்டை எப்படி இருக்கணும், படத்தோட மைய கருவை எப்படி படமாக்கணும், எமோஷன்ஸை எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணணும், எப்படி திருப்தியாக படத்தை முடிக்கணும்ன்ட்டு இந்த படத்தை போய் பாருங்கள். இதுதான் உண்மையான ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். இப்போலாம் வர வர அண்ணாத்த மாதிரி ஒரு அட்டு படத்தை எடுத்து இதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம்ன்றாங்க பார்த்தீங்களா, அவனுங்களாம் இந்த படத்தை போய் பார்க்கணும். வெக்கமே இல்லாமல் இது ஃபேமிலிக்கான படம், இது யங்ஸ்டர்ஸ்க்கான படம், இது குழந்தைகளுக்கான படம்ட்டு படம் ஓலனா பிரித்து பிரித்து பேசுவானுங்க. இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படத்தை பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் இந்த படத்தை ரசிப்பாங்க. சரி, இந்த படத்தோட கதை என்ன பார்க்கலாம் வாங்க. ட்ரிபிள் ஆர் பெரிய பயங்கரமான சுதந்திர போராட்ட கதை எல்லாம் நினச்சிருப்பீங்க. இந்திய சினிமாவிலே எடுக்கப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட படம், இவ்வளோ ஜனரஞ்சகமாக இவ்வளோ கமர்ஷியலாக இதுக்கு மாதிரி வந்ததே கிடையாது. பேட்ரியாட்டிசம் பற்றி படம் எடுக்கிறேன்ட்டு கிட்டத்தட்ட அறு அருன்னு அறுத்துருவானுங்க. சமீபத்தில் மோகன்லால் நடித்த மறைக்காயர், அதுக்கு முன்னே சிரஞ்சீவி நடித்து வந்த சாய்ரா நரசிம்ம ரெட்டி, இதெல்லாம் கண்ணு வச்சு பார்க்க முடியாது. எங்கே ஒருவேளை அந்த மாதிரியான படமாக எடுத்து கடுப்பேற்றுருவாங்கன்னு லைட்டாக பயம் இருந்தது. ஆனால் இவங்க சுதந்திர போராட்டன்ற வார்த்தையே இந்த படத்தில் எங்கேயாச்சும் 1-2 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரத்தை இவங்க வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க. எப்படி வெள்ளக்காரர்கிட்டருந்து அஹிம்சை முறையில் நாட்டை அவங்ககிட்டருந்து வாங்கி அவனை வெளியே அமிச்சு, அப்புறம் இங்கே இருக்க ஆளுங்கிட்டலாம் சண்டை போட்டு பார்டரை அவங்களுக்கு தேவையான மாதிரி பிரித்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்டத்தை எழுதிக்கிட்டு கிட்டத்தட்ட வெள்ளக்காரங்க இணையாக கொள்ளடிச்ச நம்ம ஊர் சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றிலாம் படம் எடுக்கலை. நாடு, ஆட்சி, சட்டம், அஹிம்சை, உண்ணாவிரதம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஒரு பாட்டு வரும், போய் பாருங்கள். யாரெல்லாம் வெள்ளக்காரங்கிட்ட சண்டை போட்டு தான் சுதந்திரத்தை வாங்க முடியும்னு நினச்சாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துடைய டைட்டில் மாதிரி ரத்தம் ரணம் ரௌத்ரம், பேச்சே இல்லை, படம் பூரா சண்டை தான். அங்கேயே பார்த்துங்க இந்த படம் எந்த அளவுக்கு கமர்ஷியலாக இருக்குன்ட்டு. ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்னு எந்த ஒரு பாலிட்டிக்ஸ்குள்ளேயும் போகாமல் ஒரு புதுவிதமான சுதந்திர போராட்ட படத்தை காமிச்சிருக்காரு ராஜமௌலி. சினிமான்றது வெகுஜன மக்களுக்காக தான் எடுக்கப்படுறது அப்படின்ற கான்செப்டை 1-2 டேரக்டர் தான் இன்றைக்கி சினிமாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் இனிமேல் இந்திய சினிமா எடுக்குமா இல்லைன்றதே ஒரு டவுட்டு தான். ஏன்னா இந்த ட்ரிபிள் ஆர்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ப்ராஜெக்ட்டு, அன்றைக்கி சினிமா இருந்த நிலைமையே வேறு. இன்றைக்கி சினிமாவை செல்ஃபோனில் எடுத்துடுறானுங்க, எவையவனா அவனுக்கு தோன்றதெல்லாம் படமாக எடுத்து தள்ளுறான். இதுதான் படம், உலக சினிமா பார்த்துருக்கியா, இதுதான் கிளாஸ், இதுதான் கிளாசிக்கு, படத்தை டீ கோட் பண்ணிப்பார், படத்தில் இன்டெரக்டாக என்னென்ன சொல்கிறாங்க பாருன்ட்டு நம்மளையே பைத்தியகாரங்களாக மாத்திர கூட்டத்துக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். டேரக்டர் ராஜமௌலி 4 வருஷமாக எந்த படமும் போய் பார்க்கலையா, அதுலேருந்தே தெரியுது அவர் இன்னும் எவ்வளோ தெளிவாக இருக்காருன்ட்டு. அவர் எதையுமே பார்க்காம அப்படியே இருந்தாலே அவருக்கு தோன்றத்தை மட்டும் படமாக எடுத்தாலே நமக்கு நல்ல படங்கள் கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, இந்த படத்தில் கதை என்ன பார்க்கலாம் வாங்க. ஜூனியர் என்டிஆர் ஒரு மலைவாசி, அந்த ஊருக்குள்ளேருந்து ஒரு குட்டி பொண்ணை கடத்திட்டு போயிடறாங்க. வெள்ளக்காரதுறை காட்டு பகுதியிலேருந்து டெல்லிக்கு வீட்டு வேலைக்காக கூப்பிட்டு போயிடறாங்க. அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றி கூட்டு வர வேலையை ஜூனியர் என்டிஆர் பண்ணுறாரு. அதே டெல்லியில் ரொம்ப நேர்மையான போலீஸ் அதிகாரியாக வேலை செய்கிறாரு ராம் சரண். அந்த பொண்ணை கடத்த வரதுக்கான இன்ஃபர்மேஷன் வெள்ளக்காரங்களுக்கு தெரிஞ்சிருது. யார் கடத்த வராங்களோ அவங்கள பிடிக்கிற ஸ்பை வேலையை ராம் சரனுக்கு கொடுக்குறாங்க. அவரும் யூனிஃபார்ம் இல்லாமல் மறைமுகமாக அந்த வேலையை செய்கிறாரு. ஜூனியர் என்டிஆரும் முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எப்படி அந்த கோட்டைக்குள்ளே போய் அந்த பொண்ணை தூக்கலான்னு டெல்லியில் பிளான் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ராம் சரணும் ஜூனியர் என்டிஆரும் வேறு ஒரு குழந்தையை காப்பாற்றுற சீனில் நட்பாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஆழமாக போகுது. ஆனால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தான் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. அதனுடைய விளைவு இன்டர்வெல்ல 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. ராம் சரணால் ஜூனியர் என்டிஆர் காவல்துறையிடம் சிக்கிக்கொள்கிறார். இது வரைக்குமே படம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போகுது. ஸோ இந்த படத்தில் ஹீரோவை நம்ம ஜூனியர் என்டிஆர்னோ ஒரு மாதிரியான வில்லன் கேரக்டரை நம்ம ராம் சரண்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. படத்துடைய மெயின் ஹீரோவே ராம் சரண் தான். ஏன்னா வெள்ளக்காரன் எதிர்த்து ஜூனியர் என்டிஆர் பண்ணுற வேலைகள்லாம் ஏதோ ஒரு சின்ன பொண்ணு கடத்தணுன்ற காரணமாக தான் இருக்கும். ஆனால் ராம் சரண் பண்ணுற வேலையெல்லாம் தன்னுடைய ஊருக்காகவும் தன்னுடைய அப்பாவான அஜய் தேவ்கனுக்காகவும்
தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து வெள்ளக்காரங்கிட்ட நல்லவமாக நடித்து அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் கைப்பற்றி அதை வச்சே வெள்ளக்காரனை திருப்பி அடிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் நேர்மையாக இருந்ததுன்னு செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த இடத்துல ராம் சரண் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிடுறாரு. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வெள்ளக்காரை துறை எப்படி தூக்குனாங்க, சின்ன பொண்ணை திருப்பி எப்படி ஊருக்கு கொண்டு வந்தாங்க, மொத்த ஆயுதங்களையும் ராம் சரண் தன்னுடைய ஊர் மக்களுக்கு எப்படி கொடுத்துறது தான் மீதி கதை. இப்போ இந்த படத்துடைய கதையை சொல்கிறதால இந்த கதை ஸ்பாயிலர் ஆகிடும், பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. பாகுபலிக்கு நடந்த அதே விஷயம்தான். எத்தனை தடவை நமக்கு அந்த கதை தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப அந்த படம் பார்க்குற மாதிரி பல நல்ல விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ராம் சரணோட இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ஒரு ஹீரோக்கான இன்ட்ரடக்ஷனை இதுக்கு மாதிரி நீங்கள் இது மாதிரி பார்த்துருக்கவே முடியாது. படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு 1000 பேர்கிட்ட அடி வாங்குறாரு ராம் சரண். பரவாயில்ல, வித்தியாசமாக இருக்குது இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஜூனியர் என்டிஆருக்கு அதை விட கமர்ஷியலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சிருப்பாங்க. அதை விட சூப்பர் சீனு ஜூனியர் என்டிஆரும் ராம் சரணனும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற ஒரு சீனு. அதுக்கடுத்து அந்த நாட்டுக்கூத்து பாட்டு, நாட்டுக்கூத்துலாம் தியேட்டரில் ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க. நாம் எதிர்பார்த்ததை விட டான்ஸில் பட்டையை கிளப்பியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்டர்வல் ஃபைட்டு, அந்த இன்டர்வல் ஃபைட் சீனில் ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு முக்கியமான சீன் வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் தியேட்டரில் எழுந்து நின்று விசில் அடித்து கை தட்டினாங்க. அந்தளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு சீன் அது. படம் கொடுத்த காசுக்கு இன்டர்வல் வரைக்குமே ஒர்த்துன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ராம் சரணோட ஃப்ளாஷ்பேக்னு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இது ஒரு சூப்பர் படம், இந்த படத்துக்கும் ஒரு சிலர்லாம் குறை சொல்லுவானுங்க. இந்த படத்துலேயும் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது தான். அதனால் கண்ட ரிவ்யூலாம் பார்த்து குறை சொல்லணும்னா படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே சொல்லிட்டு போகலாம். நம்ம வீட்டில் செல்லமாக வளர்கிற நாய் பூனையை சில நேரத்தில் கண்டபடி கத்தும், ஆனால் ஜூனியர் என்டிஆரோ புலி சிறுத்த கரடின்னு ஏகப்பட்ட வனவிலங்களை பிடிச்சிட்டு வந்து கூண்டில் போட்டு யாருக்கும் தெரியாமல் வளர்க்குறாரு. அதுவும் டெல்லியில் யாருக்கும் தெரியாமல் வளர்க்குறாராம். இதுங்களாம் ராத்திரி கத்த ஆரம்பிச்சதுன்னா கோட்டையில் இருக்க அந்த கவர்னர் காதுக்கே போய் கேட்கும். இதேமாரி ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்கை சொல்லிட்டு போகலாம். கிளைமேக்ஸில் காட்டுக்குள்ள இருக்க ராமர் கோயிலில் ராமர் சிலையில் ராமர் வச்சிருக்க வில்லம்ப தான் ராம் சரண் மிகப்பெரிய பேராயுதமாக அதை யூஸ் பண்ணி மொத்த கூட்டத்தையும் காலி பண்ணுவார். ஒரு சாமி சிலையில் இருக்க வில்லம்பு நிஜ வில்லம்பளுக்கு குவாலிட்டியாக இருக்குமா, அந்த மகி பண்ண பொருள் எடுத்துலாம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்டிங்கனாலே இந்த படம் கொஞ்சம் சிரிப்புக்கு ஆளாயிடும். ஆனால் அது மாதிரி எந்த கேள்வியுமே கேட்க முடியாத அளவுக்கு நம்மளை ஒவ்வொரு சீன்லையும் என்கேஜ் பண்ணி ஆஹா வா சூப்பராக இருக்கியா சீனு அப்படின்ற மாதிரி எல்லா சீனையும் கொண்டு போனதாலேயே இந்த படத்தில் இது மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்காம பாராட்டே ஆகணும். படமும் ரொம்ப பெருசு லென்த்துன்னுவாங்க. ஆனால் அதெல்லாம் எந்த இடத்துல தெரியுதுன்னா செகண்ட் ஹாஃபில் ஜூனியர் என்டிஆர் சாட்டையில் அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக எடுத்துருப்பாங்க. அங்கே தான் படம் ரொம்ப தொங்குது. இந்த படத்தில் சில சீனை தூக்கணும்னா அந்த பாட்டையும் அந்த சீனையும் அப்படியே தூக்கிடலாம். மற்றபடி இந்த படத்தில் வர எந்த சீன்லையும் கை வைக்க முடியாது. சினிமாவை நான் கரைச்சி குடிச்சிருக்கேன், எனக்கு உலக சினிமா பற்றி எல்லாமே தெரியுன்றவங்க கூட இந்த மாதிரி ஒரு அற்புத படைப்பை கொடுக்கவே முடியாது. ஏன்னா இப்படி படம் எடுக்க ராஜமௌலியால் மட்டுமே முடியும். படத்தில் ரெண்டு ஹீரோவுமே சொந்த குரலில் தமிழ் பேசியிருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல தமிழ் தப்பு தப்பாக தான் இருக்குது. ஆனால் ஜனங்க அதை பெருசாக எடுத்துக்கல. காரணம், இந்த படத்துடைய கதையை டெல்லியில் நடக்குது. ஊரை விட்டு ஊர் போனால் வேறு லாங்குவேஜ் தானே பேசுவாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக பேசுறதால என்ன இருக்குது அப்படின்ற எண்ணம் தான் வருது. இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லைன்றாங்க. ஆனால் ராஜமௌலி வில்லன்றது கேரக்டர் இல்லை, கவர்னருடைய மிகப்பெரிய அதிகாரமும் அவருடைய பெட்டாலியன் ஃபோர்ஸும் தான் இந்த படத்துக்கு வில்லன். அதேமாதிரி வெற்றின்றது அவனை ஜெயிக்கிறது இல்லை, ஒட்டுமொத்த வெள்ளக்காரங்களையும் ஜெயிச்சு சுதந்திரம் வாங்குறது தான் அப்படின்றது தான் இந்த படத்துடைய மெயின் கான்செப்ட்ன்றதால படத்தில் மொக்க வில்லன் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் வர மெயின் வில்லனான பிரிட்டிஷ் கவர்னரான ஸ்காட் அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷில் பேசும்போது தமிழில் டப்பும் பண்ண மாட்டாங்க, சப்டைட்டிலும் போட மாட்டாங்க. நிறைய பேர் அதையும் குறை சொல்கிறாங்க, இவங்க பேசுகிறதே புரியலன்ட்டு. எல்லாரும் இங்கிலீஷ் பேசும்போது டப் பண்ணாங்க, ஏன் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் டப் பண்ணலனா, இவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிட்டு போகிறாங்க, எது பேசினாலும் தப்பாக தான் பேச போகிறாங்க, இந்தியர்களுக்கு அகேன்ஸ்ட் தான் பேச போகிறாங்க, அதனால் இவங்க சொல்கிற மேட்டரில் ஒன்றும் புதுசாக எதுவும் இருக்காது, இவங்க கெட்டவங்க அப்படின்றத தான் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் காட்டுறது எல்லாமே ப்ரீ பிளான்ட் தான், எதையுமே தெரியாமல் செஞ்சது கிடையாது. நம்மள பல பேருக்கு தெரியாது மகாபாரதம் பொன்னியின் செல்வன் இந்த ரெண்டு கதைகளில் வர பல முக்கியமான சுவாரஸ்யமான சீன்ஸ்களோட இன்ஸ்பிரேஷன் தான் பாகுபலி படத்தோட கதையே. அந்த ரெண்டு கதைகளில் உள்ள முக்கியமான எசன்ஸை பாகுபலியில் ராஜமௌலி சொல்லிட்டாரு. அதனால தான் இந்த படம் பார்க்கும்போது இந்த கதையை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியும் நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரியும் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதையாக அது அமைஞ்சது. அதனாலே அந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. பாகுபலி படத்தோட கதை வேறனாலும் முக்கியமான நல்ல சீன்ஸ் எல்லாம் இந்த ரெண்டு கதைகள்லேருந்து எடுத்து வச்சிருக்காரு. அதனாலே இனிமேல் மகாபாரதத்தையும் பொன்னியின் செல்வனையும் யார் எடுத்தாலும் அது பாகுபலி படத்தோட பெஸ்ட்டாக வர்றது சாத்தியமே இல்லாத ஒன்று. அதே மாதிரி தான் இந்த RRR கதையும். இந்த RRR கதை 1920 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜூனியர் அல்லூரி சீதாராம ராஜு கோமரம் பீமோட 3 பெரியவர். அவரும் டிரைபல் கம்யூனிட்டிஸான ஆதிவாசிகளுக்காக பிரிட்டிஷ் ஆட்சி எடுத்து ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தினாரு. RRR படத்தில் காட்டின மாதிரி மிகப்பெரிய படைக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து வெள்ளக்காரங்களை எதிர்த்து சண்டையிட்டு போராடினாரு. பல வருஷம் பிரிட்டிஷ் படையால் தேடப்பட்ட இவர் கடைசியில் அவங்க கிட்ட பிடிபட்டு மரத்தில் கட்டப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு தன்னுடைய 27 இறந்தாரு. அவருடைய சொந்த ஊரும் சுடப்பட்ட இடமும் விசாகப்பட்டினம் கோதாவரி ஆற்றுக்கிட்ட இருக்கு. இப்போ இந்த நிஜ கதையை இந்த படத்தோட சம்பந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிளைமேக்ஸ் மட்டும் அல்லூரி சீதாராம ராஜு வில்லு அம்பு எடுத்துட்டு
ராமர் போல் ஒரு கெட்டப்பில் வருவார் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான அல்லூரி சீதாராமராஜோட கெட்டப். அப்படி தான் உண்மையான அல்லூரி சீதாராமராஜு அந்த காலத்தில் இருந்தார். இந்த படத்தில் அந்த சீன் காட்டும்போது கிளாசிக்கலாக மியூசிக் போட்டு பல பேர் ஏதோ ராமர் கெட்டப் போட்டு ராம் சரண் வந்திருக்காரு நினச்சிப்பாங்க. ஆனால் ராஜமௌலி சொல்ல வர்றது அது இல்லை. அதேமாதிரி கோமரம் பீமா வர ஜூனியர் என்டிஆர் உண்மையிலே இந்த படத்தில் சொல்கிற மாதிரி கோண்டு இனத்தை சேர்ந்தவர், வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடினார், பல வருஷம் பிரிட்டிஷ் படையால் தேடப்பட்ட இவர், அவரும் பிரிட்டிஷ் ஆர்மியால் 1940 அதாவது தன்னுடைய 40 வயசில் சுடப்பட்டு கொல்லப்பட்டார். ஆனால் நிஜத்தில் இந்த ரெண்டு கேரக்டரும் தன்னுடைய வாழ்நாளில் சந்திச்சதே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய திறமை மிக்கவர். வெள்ளக்கார ஆர்மிக்கு பல வருஷம் அவங்க கண்ணுக்குள்ளே விரல விட்டாட்டினா அதி புத்திசாலிங்க பலசாலிங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை கதை தான் இந்த RRR. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் இந்த கதையோட பேஸ் என்னன்ட்டு. ஒரு கமர்ஷியல் கதையில் முடிஞ்சளவுக்கு எங்கெங்கெல்லாம் உண்மையை கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலான்ட்டு படத்தில் நிறைய இடத்துல வச்சிருக்காரு ராஜமௌலி. அதேமாதிரி RRR படத்தையே குறை சொல்கிற மெத்த படித்த அதி மேதாவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சின்ன பொண்ணை காட்டுக்குள்ளேருந்து கடத்திட்டு போயிட்டு அப்படி என்ன கொடுக்கும் பார்த்தினாங்க, நல்லா சாப்பாடு போடுறாங்க, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, தங்கறதுக்கு நல்ல இடம் தானே கொடுக்குறாங்க, அந்த பொண்ணை அவ்வளோ கஷ்டப்பட்டு மீட்டு எடுத்துனுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது, இந்த கதையோட பேஸான இந்த இன்டென்ஷன் ஆடியன்ஸுக்கு பத்தாது அப்படின்னு சில கருமிகள் புலம்புறாங்க. இதையெல்லாம் யோசிக்காமல் ராஜமௌலி ஒன்றும் படம் எடுக்கலை. ராமாயணம் கதையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ராவணன் சீத்தையை கடத்திட்டு போயிட்டு இலங்கையில் ஒன்றும் கொடுமைப்படுத்திட்டு இருக்க மாட்டார், நல்ல சாப்பாடு பனிப்பெண்கள் கிட்டத்தட்ட சுகவாசியாக தான் வச்சு பார்த்துட்டு இருப்பார் ராவணன். சொல்லப்போனால் ஒரு மகாராணி போல் தான் நடத்துவார். ஆனால் மேட்ரு அது இல்லை, நம்ம ஊரில் பெண்களை கடத்திட்டு போகிறது ஆண்களுக்கு மிக்க அவமானமான ஒன்று. அதேமாதிரி பெண்களை கடத்திட்டு போகிறவன் அது ஒரு ப்ரைடாக நினைப்பான், தன்னை மிகப்பெரிய பலம் புரிந்தினாகவும் ஆண்மை மிக்கவனாகவும் முடிஞ்சால் என்ன மாரி இந்த பொண்ணை கூட்டு போட பார்க்கலான்ற திமுறில் செய்கிற வேலை அது. அப்பேற்பட்ட அகம்பாவத்துக்கு என்ன விளைவு நடந்தது அப்படின்றது தான் ராமாயணம். ஒருவேளை ராமர் வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்டால் ராவணன் சீத்தையை உண்மையிலே அமைச்சிருப்பார். ராவணன் எதிர்பார்த்தது அதான், பொண்ணுங்களை கடத்தினா அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி போராடி சண்டையிட்டு ஜெயிச்சு பெண்களை மீட்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மரபு. இதே கான்செப்டாக வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. கில்லி படத்தில் மட்டும் என்ன, திரிஷாவை பிரகாஷ் ராஜ் அண்ணன் அந்தளவுக்கு குடும்பம் பார்த்தினாரு, நல்லா செல்லமாக தான் வச்சு பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான்றதால பிடிக்காத இடத்துல விஜய் திரிஷா விட்டு வந்துட முடியுமா, அடிச்சு தூக்கிப்பட்டு திரிஷாவை மீட்டு வரல, அதே தான் இங்கேயும். ஏதோ குறை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம், ஆனால் எத்தனை குறையாக இருந்தாலும் இந்த படத்துடைய மேக்கிங் அண்ட் குவாலிட்டி நம்மளை அதை மறக்கடிக்க செய்து. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், பாடல்கள்லாம் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தில் பல சீனில் டயலாகே இல்லாமல் பெரிய பெரிய லென்த்தியான சீன்ஸுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் அட்டகாசமாக போட்டிருக்காரு கீரவாணி. கிளைமேக்ஸில் இந்த ரெண்டு ஹீரோ சண்டை போடும்போது இவங்க துப்பாக்கியில் இருக்க தோட்டாலாம் குறையவே குறையாதா, ராம் சரண் யூஸ் பண்ணுற அம்புகள்லாம் தீரவே தீராதா, இவங்க மாட்டும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க அம்பு விட்டுக்கிட்டே இருக்காங்க, கேள்வி கேட்கணும்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளும் குறைகளும் மிஸ்டேக்ஸும் கண்டுபிடிக்கலாம். அதி மேதாவிகள் மாதிரி சில குறைகள் சொல்லலாம், அவங்களுக்குலாம் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படமும் 1500 கோடி கலெக்ட் பண்ணிச்சு, இந்தியாவிலே அதிகம் கலெக்ட் பண்ண படம் இது, மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் இது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அன்றைக்கெல்லாம் இந்த குறை சொன்னவங்க வாய் வானத்தின் கீழே தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் பாகுபலி 2 ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அதிகம். அந்த படத்தோட இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோடி அதிகமாக வசூல் பண்ணியிருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை வேர்ல்டு வைடு 240 கோடி எடுத்திருக்கான். பொறுத்திருந்து பாருங்கள், இந்த படம் பாகுபலி கலெக்ஷனையும் பீட் பண்ண வாய்ப்புகள் உண்டு. இந்த படத்தோட டைட்டிலே ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. தமிழில் ரத்தம் ரணம் ரௌத்ரம்னு வச்சுருக்காங்க, ரைஸ் ரோ ரிவால்ட்டுன்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க, ராஜமௌலி ராம் சரண் ராமாராம்னு தெலுங்கில் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த டைட்டிலுக்கு எத்தனை மீனிங் இருந்தாலும் இந்த RRR வார்த்தை இனி நம்ம வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு தரமான படத்தை எடுத்து வச்சிருக்காரு ராஜமௌலி. நம்ம ஊரில் இருக்க டாப் ஹீரோஸ் படத்துக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஷோலாம் டைட்டாக ஃபுல்லாகும், படத்தோட ரிசல்ட் செஞ்சவொடனே போக போக ஆடியன்ஸ் குறைஞ்சி செகண்டேலாம் ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் பாதி கூட வராது. ஆனால் இந்த படத்துக்கு ஓப்பனிங் ஷோ அந்தளவுக்கு டைட்டாக இல்லைனாலும் அடுத்தடுத்த ஷோவில் இன்க்ரீஸ் ஆகி செகண்ட் டே தேர்ட் டேலாம் குடும்பம் குடும்பமாக கூட்டமாக படத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஷோஸும் பாகுபலி 2 மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எல்லோரும் தெரிஞ்சுக்கிங்க, இதுதான் உண்மையான வெற்றி. அது மட்டும் இல்லை, RRR படம் அப்படியே முடிஞ்சில்ல, ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. மேபி சில வருஷங்கள் கழிச்சு RRR 2 படமும் வரலாம், அது இந்த படத்தை விட மிகப்பெரிய அளவுக்கு ஓடவும் செய்யலாம். ஏன்னா இந்த படத்தில் ராம் சரணோட கேரக்டருக்கு எண்டிங் கொடுக்கவே இல்லை, அவர் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் தான் அவர் தன்னுடைய போராட்டத்தையே ஆரம்பிக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீனில் 3D பாருங்கள். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக 3D நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் 2D பார்க்கலாம். நல்ல தேட்டராக போய் பாருங்கள், நிறைய தேட்டரில் 3D மங்களாக இருக்கும். ஆனால் 2D மங்களாக இல்லை, படம் பிரைட்டாக தான் இருக்குது. இப்போலாம் 3D படங்கள் எதுக்கு எடுக்கிறாங்கன்னே தெரியல, தேவையில்லாமல் இந்த படத்துக்கு 3D போட்டிருக்காங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய செலவு பண்ணி நிறைய சீன்ஸ் வச்சுருக்காங்க 3D. அதனால் 3D வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. சொல்லப்போனால் இந்த படத்தை 2 பார்க்கலாம், 3D பாருங்கள், 2D பாருங்கள். 2 நீங்கள் இந்த படத்துக்கு செலவு பண்ணி பார்த்தாலும் ஒர்த்து தான். இந்த படத்தெல்லாம் வெயிட் பண்ணி டிவிலேயோ இல்லைனா OTT பிளாட்ஃபார்ம்லேயே பார்க்கணும்னு நினச்சிடாதீங்க. தேட்டரில் பார்க்காம வீட்டில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா
அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. RRR பாகுபலிக்கு டஃப் கொடுக்குதான்னு சில கேள்வி வேறு கேட்பாங்க. பாகுபலி அளவுக்கு இல்லைன்னு வேறு சொல்லுவாங்க. பாகுபலி மாதிரி ஒரு படத்தை இனி இந்தியன் சினிமாவில் யாராலுமே எடுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் உண்மையாகவே நல்லா ஓடின படம், உண்மையாகவே எல்லாருக்கும் பிடிச்ச படம். அதேமாதிரி RRRம் உண்மையாகவே எல்லாருக்கும் பிடிச்ச படம். இதுவும் பாகுபலி மாதிரி ஒரு தரமான சூப்பர் படம். நீங்கள் பாகுபலி அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்தால் கூட இந்த படம் உங்களை ஏமாத்தாது. படம் போரடிக்காமல் போகிறதே பெரிய விஷயம். அதுலேயும் ஒவ்வொரு சீனையும் நம்மளை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வைக்கிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அற்புதமாக எடுத்ததாலேயே இந்த மொத்த மிஸ்டேக்ஸையும் நம்ம மறந்துடுவோம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்? இந்த படத்துக்கெல்லாம் 100 மார்க் கொடுக்காமல் வேறு எது கொடுக்குறது? தாராளமாக நீங்கள் கொடுக்க போகிற டிக்கெட் காசுக்கு ஒர்த்தான படம். நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை தனியாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட போய் இந்த படத்தை பார்க்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இந்த படம் ஏற்படுத்தும். 2022 வந்த த நம்பர் 1 பிளாக் பஸ்டர் படம் RRR. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க?